தொகுதி மக்கள் வந்து ரொம்ப சீப்பாக இட போடுறாரு. இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். உலக நாயகம் வந்து இப்படி பேசுறது ரொம்ப அநியாயமாக பேசுறாரு, ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசுறாரு, மக்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாரு. தொகுதி மக்கள் வந்து ரொம்ப சீப்பா இட போடுறாரு. உலக நாயகம் வந்து இப்படி பேசுறது ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அநீதமா பேசுறாரு, ஒரு நாகரிகம் இல்லாம பேசுறாரு, இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பேசுறது வந்து மக்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாரு. அது மக்கள் தான் அதுக்கு திருப்பி சொல்லணுன்றது என்னுடைய கருத்து. நடிகர் ரஜினி ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கிறாரு. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட இயக்கத்தால் பக்குவப்பட்ட ஒரு பகுதி. இதில் வந்து ஆன்மீக அரசியல் எடுபடும் நினைக்கிறீங்களா? இதோ மக்கள் தீப்பு, மகசின் தீப்பு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவருடைய முயற்சி வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா சார்? அதாவது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி, இது மக்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும். இது ஆண்டவன் நினைக்கணும், அடுத்து மக்கள் நினைக்கணும். இது நம்மளால் டிசைட் பண்ணுறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. அவர் கர்நாடகத்தில் போய் நிற்க முடியுமா? என்னைக்காவது இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கீங்களா? அது ஏன் எப்பயுமே சினிமா ரிலீஸ் ஆகும் போது மட்டும் பேசுகிறாரு? அதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? நிச்சயமாக கேட்குறேன், சீரியஸாக கேட்குறேன். வாக்காளர்கள் வந்து கமலஹாசன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து பணம் வாங்கினா இல்லையான்னு வந்து கமலஹாசன் நேராக போய் பார்த்து சொல்லிட்டா அப்போ கமலஹாசன் அது பதிலாக இருக்கும். நான் சொல்ல முடியாதுல்ல. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு என்னுடைய கருத்து. மூன்றாம் சைட்டில் போடணும்னா ஒரு பத்து பேர் தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா யார் பின்னணியில் இருக்காங்க எனக்கு தெரியாது சார். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து ஜோசியம் படித்தவன் தெரியாது. 234 தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு. அது 2021 தான் தேர்தல் வரும். அவர் யாரும் சொல்லிட்டாங்களா நாளைக்கு தேர்தல் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்களா தெரியல. நிறைய விஷயம் ரஜினி பற்றி நான் பேசணும்னு ஆர்வம் கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிச்ச ஒரு பாலிசி சொல்லட்டும். பாலிசி சொன்னப்போ நிறைய கேள்வி அவரை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.